Hi viewers, hello, welcome to Tech Kids Channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ரிச் டேட் போவோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டெஃபினேஷன் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் பற்றி பார்த்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்னாலே பர்ச்சேஸ், லேண்ட் ஓனிங், ரெண்டல், இல்லைனா சேல் ஆஃப் அசட், இதை தான் ரியல் எஸ்டேட்டுங்கிறாங்க. ரியல் எஸ்டேட்னாலே அவங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட் டெவலப்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து கேபிட்டல் இன்டென்சிவ்னு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரிச் டேட் விசஸ் புவர் டேட் பற்றி பார்க்கலாம். ரிச் டேட் சொல்கிறாரு, நீ வந்து எப்படியோ படிச்சுக்கோ, ஆனால் பணம் வந்து உனக்கு வேலை செய்யணும், நீ பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்னு ரிச் டேட் சொல்கிறாரு. புவர் டேட் பார்த்தா, புவர் டேட் நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிறாரு. இதில் நீங்களே இது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்க. ரிச் டேட் தானே பெஸ்ட்டு. அதனால் இந்த 9 AM to 5 PM ஜாப் வந்து நமக்கு ஒரு ரிச் லைஃப் தராது. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட டெஃபினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், இதில் போட்டால் நம்மளுக்கு லாஸ் ஆகுமோ, ப்ராஃபிட் ஆகும். அதில் வந்து எப்படி வேணாலும் வரலாம். ஒரு சில டைம் ப்ராஃபிட் கெயின் ஆகும், இல்லைன்னா லாஸும் ஆகும். அதெல்லாம் அப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஒரு நம்மளோட பணத்தை போட்டு ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை அதுக்கப்புறம் ஒரு அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, அசட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இல்லைனா எங்கெல்லாம் இந்த ஃபண்ட்ஸ் வந்து போடுறதோ, அதுக்கப்புறம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சேஃபோ அந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து நம்ம கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டெக் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.